ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்இபியில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் 100 வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரை நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிஷியனுங்கிற கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஸோ அஃபிஷியலாக வந்து பாருங்கள், டேஞ்சட்கோலேருந்து இது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தான் இது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன், இதுக்கான லொக்கேஷன் வைஸும் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதுக்கு கோர்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க, அதாவது எலக்ட்ரிஷியனுங்கிற கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள் 23 மந்த்ஸ் இதுக்கான ட்ரைனிங் டூரேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரண்டிஸ் கேட்டகரினால் வந்து ஸோ 23 மந்த்ஸ் இதுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். அதில் வந்து பேசிக் ட்ரைனிங் டூரேஷன் வந்து 6 மந்த்தும், ஆன் தி ஜாப் ட்ரைனிங் டூரேஷன் வந்து 17 மந்த்தும் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கான ஸ்டைஃபன் வந்து 6000 9000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள், இதுக்கு மேலேயே வந்து அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாகின் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நியூ யூசராக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுபடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.